ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நீங்கள் என்ன பார்க்க போறேன்னா, ரெண்டு மூணு வீடியோ வந்து இப்போ கண்டினியூ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த வரைபதின டவுட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கனால சரி ஓகே, கமெண்ட்ஸ் ரிப்ளை வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு பண்ணிச்சு, அப்படியே கமெண்ட்ஸ் ரிப்ளை வீடியோ பண்ணலான்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு அப்படியே ஒன்றா ரிப்ளை பண்ணலான்ட்டு. உங்களோட கமெண்ட்ஸ் எதாவது நீங்கள் இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கோம் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெளிவாக கேட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறது ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். வீடியோ போகலாமா? இருக்க வீடியோ ஓர மாதிரி கண்ணு நல்லா பூசிக்கிட்டே இருக்கு, வெயிட் ஓரடிக்கு. சரி ஓகே, இப்போ வீடியோ போகலாம். என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு இன்னொன்றுக்கும் ஆன்சர் சொல்கிறேன். பார்த்து நீங்களே உங்களுக்கு எந்த கமெண்ட் யூஸாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் வரைய எப்படி இதை தயாரிச்சுக்கோங்க, அப்படி இல்லாட்டி பழகிறதுனா பழகிக்கோங்க, அப்படி இல்லாட்டி தெரியணும்னா தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே, வீடியோ போகலாமா? இப்போ பார்க்கலாம் என்னென்ன வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, பாஸ்கருங்கிற என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, தப்பு ப்ரைஸ் சொல்லுங்கள் ப்ரோ. தப்பு ப்ரைஸ் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து தப்போட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோல் தப்புனா கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும், அப்படி இல்லாட்டி வந்து நார்மல் இந்த ஸ்டீல் தப்புனா கொஞ்சம் ரேட் கம்மியாக வரும். ஏன் தோல் தப்பு இன்னமும் அதிகமாக வைக்கிறாங்கன்னா, அது வந்து பாரம்பரிய கலை, அதனால் வந்து அதோடய ப்ரைஸ் எப்பயுமே குறைய போகிறதில்ல. ஸ்டீல் தப்புனா அது மட்டும் என்ன பாரம்பரிய கலை இல்லையா, அது பாரம்பரிய கலை தான். ஏன் அதோட ரேட்டு கம்மியாக இருக்குன்னா, என்ன தோல் இதில் வந்து பைப்பர் சீட்டு ரெண்டுக்கு தான், ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் தான். அதனால தான் வந்து அதோட ப்ரைஸ் வந்து காஸ்ட்லியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது உட்டனே இது வந்து ஸ்டீல் மரங்கிறப்ப எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ப்ரைஸ் காசு அதிகமாக தான் போகும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்டீலுங்கிறப்ப அது வந்து கம்மியாக தான் போகும்னு சொல்ல முடியாது, ரெண்டு சேம் ப்ரைஸ் வரும்னு சொல்ல முடியாது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோல் பறை பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 2500 2800 ஒரு 2800 பக்கம் வந்துடும். அதே ஸ்டீல் பறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு 1800 இல்லாட்டி 2800 கூட நல்ல சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு தப்புனா, எப்படி ஸ்டீல் பறையில் நல்லா கேட்குற மாதிரி ஒரு 2 பேப்பர் 2-3 பேப்பர் போட்டாலுமே தாங்குற அளவுக்கு போல்ட்டு கொக்கி, அது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய ஸ்டீல் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல பறை வேணும்னா ஒரு 2200 2500 வரையில் செலவு பண்ணிங்கன்னா ஸ்டீல் பறையிலே நல்ல பறையாக வாங்கிக்கலாம். அப்புறம் தப்போட ப்ரைஸ் பொருட்டெலாம் பார்த்தீங்கன்னா, தோலோட விலை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 2800 அந்த அளவுக்கு 3000 ரவுண்ட் வந்துடும். அதே ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 2500 முடியும். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, விச் ப்ளூ யூ இல்லை, அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன பசை நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன பசை யூஸ் பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா 2-3 பசை இருக்குது. அதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பசை, நல்ல பசை, ரொம்ப சூப்பரான பசை, நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப உடனே ஒட்டினப்போ ரொம்ப வந்து பிடிக்கிறதுக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் கையில் அதிகமாக கையிலே ஒட்டிக்கிட்டாலும் நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கும் சரி நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷீட்டில் ஒட்டும் போது வந்து நல்லா கிரிப்பாக பிடிக்கிறதுக்கும் சரி, எஸ்ஆர் ஃபெவிகால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்ஆர் ஃபெவிகால் வந்து அதுதான் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க. எஸ்ஆர் ஃபெவிகால் வந்து பெயிண்ட் ஸ்டோரில் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, மரத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதிகம் அந்த பசை தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேப்பர் காயில் கட்டுற வேலைக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. உட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர் பிவிகள் பார்த்தீங்கன்னா 2-3 வந்து வேரியண்ட்டில் இருக்கும். எவ்வளோ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 95 இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 250, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 790. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன டப்பா வந்து ஒரு ரெண்டு கட்ட வரையில் ஒரு டபுள் சீட் போட்டு விடலாம், அந்தளவுக்கு பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். எஸ்ஆர் பிவிகள் ரொம்ப நல்ல பசங்க, அதே யூஸ் பண்ணிங்க எல்லாருமே. ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கமெண்ட் என்ன ப்ரோ, எப்படி பேப்பர் வாங்குறது? பேப்பர் வாங்கலாம் ப்ரோ, பேப்பர் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் வாங்குறது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, என்ன பேப்பர்னு சொல்லி கேட்குறது தான் எங்கள் பிரச்சனையே. அந்த பேப்பர் வந்து எந்த வேலைக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாதனால நிறைய பேருக்கு அந்த பேப்பர் என்ன பேர் சொல்லி வாங்குறதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா சைடெலாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபைபர் சீட்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மோட்டாருக்கு காயில் கட்டுற சீட்னு சொன்னாவே தருவாங்க அந்த கடையில். பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்க ஏரியாவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து முசிறியில் இருக்கோம். அந்த மகாலட்சுமி ஸ்டோர்னு அங்கே ஒரு ஸ்டோர் இருக்குது. அந்த ஸ்டோரோட அட்ரஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தரேன், அந்த ஸ்டோரோட அட்ரஸும் தரேன். அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கே அந்த பேப்பர் கிடைக்குன்னு எனக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் வர வீடியோஸ்லாம் கர வீடியோ இனிமேல் வர வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த வீடியோ திருச்சியில் பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல கிடைக்கும், சித்தா மியூசிக்கல்ஸில் கிடைக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கூர் பக்கத்தில் மகாலட்சுமிங்கிற அந்த ஸ்டோரில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த 2-3 இடம் இருக்கும் சரியாக எனக்கு தெரியல, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக தெரிஞ்சால் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கெங்கெல்லாம் அந்த பேப்பர் கிடைக்குமோ, நம்ம முடிஞ்சால் கொரியர் பண்ண முடிஞ்சாலோ அல்லது சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணாலோ கண்டிப்பாக இந்த பேப்பர் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ண அனுப்பி வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா பைப்பர் சீட் எங்கே வாங்குறதுங்கிறது இல்லாமல் நிறையா கலர்ஸ்லையும் கிடைக்கும், பிளாக்கு, க்ரீனு, எல்லோ, ப்ளூ, நிறையா கலர் இருக்கும். ஏன்னா கலர் ஷீட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உடனே டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் அந்த ஒயிட் கலர் ஷீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு நல்லா நிற்கும். அதுக்கப்புறம் மூணாவது வேரியண்ட் ஒன்று இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க பேப்பரும் ஒன்று இருக்குது, கண்ணாடி மாதிரியே இருக்கும், பேப்பர் ஒட்டியிருக்க மாதிரி தெரியாது, அந்த மாதிரி இருக்க டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க பேப்பரும் ஒன்று இருக்குது. ஓகே, அடுத்த கமெண்ட் என்னென்னு பார்க்கலாம். இப்போ அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரோ சேல்ஸுக்கு இருக்கா உங்ககிட்ட எவ்வளோ வரும் ப்ரோ பிளாஸ்டிக் பறை?
ரேட் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சேல்ஸ் இருக்கு ப்ரோ, ஆனால் இப்போ சேல்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸ் பண்ணுற ஐடியாவும் இல்லை. சேல்ஸ் பண்ணலாம் ஃபியூச்சரில் வந்து சேல்ஸ் பறையோட சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் போல்ட் நட்ஸு ஃபைபர் சிப்ஸ் நிறையா வந்து எல்லாமே சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஐடியாவில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு சேல் பண்ணல கண்டிப்பாக. ஆனால் சேல் பண்ணுறப்ப வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அப்டேட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து வீடியோஸில் அப்டேட் பண்ணுவோம், அப்போதைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் இப்போ அடுத்த நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, தலை பேப்பர் நல்லா இழுத்து விட்டணும், அப்போ தான் டைட்டாக இருக்கும். பசங்க காஞ்சி போயிடுச்சு பாருங்க. ஓகே, பேப்பர் டைட்டாக எடுத்து இழுத்து விட்டீங்கன்னா பசங்க காஞ்சி போயிடுச்சா? ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சரி பண்ணிக்கலாம். தென் அப்புறம் நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் வச்சுருக்க தப்பட்டையில் பேப்பர் நிற்க மாட்டேங்குது ப்ரோ, ஏழாம் நம்பர் நான் போட்டிருக்கேன், அது நிற்க மாட்டேங்குது ப்ரோ, ஒரு ஐடியா சொல்லுங்க. ஏழாம் நம்பர் பேப்பர் போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நிற்க முடியும். ஏன்னா அது வந்து ஏழாம் நம்பர் பேப்பருங்கிறப்ப வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் பசங்க கம்மியான அளவே யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக அந்த ரிங்கில் ஒட்டினாவே போதும், அந்த பேப்பர் வந்து நல்லா கிரிப்பாக பிடிக்கும். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்கன்னா சீட்டை தேய்க்கிறதுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. எமர்ஷீட் நல்ல சீட்டாக யூஸ் பண்ணி கொஞ்சம் ரொம்ப ட்ரையாகிற அளவுக்கு தேய்ச்சிட்டு பசையை ஒரு மீடியமான அளவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து செகண்ட் கழிச்சு கரெக்டாக கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கும் இல்லாமல் ரொம்ப ஒட்டின ஸ்டேஜ் இல்லாமல் அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஸ்டேஜ் வரப்ப கரெக்டான டைமில் பேப்பரை இழுத்து பிடிச்சி கரெக்டாக கிரிப்பாக விட்டுங்க, கண்டிப்பாக நிற்கும். தென் அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, வேர் இஸ் த தப்பு பேப்பர் அவைலபிள்? வேர் இஸ் த தப்பு பேப்பர் அவைலபிளா? கண்டிப்பாக இருக்குது, அவைலபிள் இருக்குது, ஆனால் எங்கே இருக்குது அதுதான் பிரச்சனை. இது இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருந்தேன், அதான் அதே விஷயம் தான். எங்கே வந்து தப்பு பேப்பர் இருக்குது? கண்டிப்பாக நான் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க அதுங்கிற அப்படிங்கிறதுனால வந்து அப்டேட் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து ஊருக்கு போனேன்னா கண்டிப்பாக வந்து அந்த கடைக்கே போயிட்டு வீடியோ எடுத்து போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பேப்பர் வந்து வேறு எங்கெங்கே கிடைக்குன்னு கடை ஓனர்கிட்டே கேட்டு கண்டிப்பாக நிறையா அப்டேட் பண்ணலாம் அந்த பேப்பரை பற்றி. தோல் கருவியை பயன்படுத்துங்கள், பயன்படுத்தலாம். தோல் கருவி தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க நிறைய பேர், பயன்படுத்தலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹவு டு ஆர்டர் பேப்பர் ப்ரோ? பேப்பர் அப்புறம் ஆர்டர் பண்ணலாம் ப்ரோ, ஆனால் ஆர்டர் பண்ணால் என்ன, யார்கிட்ட ஆர்டர் பண்ணுறது, எங்கே ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம மொத்தமாக வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா பேப்பரே எங்கேயாச்சும் போய் ஆர்டர் பண்ணலாம். பட் ஆனால் இந்த பேப்பரோட ஃபுல் டீட்டெயில் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபுல் லென்த் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். எங்கே வாங்குறாங்க, எங்கே கிடைக்கும், பல்க் ஆர்டர் எங்கே பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறையா பல்க் ஆர்டர் இல்லாமலே தனித்தனியாக ஒரு சில இடத்துல வந்து நிறையா கடையில் சேல்ஸுக்கு எங்கெங்கே இருக்கும், அது மட்டும் இல்லாமல் கலர் பேப்பர் எங்கெங்கே கிடைக்கும், எல்லா பேப்பர் பற்றின டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணலாம். கண்டிப்பாக வீடியோலாம் பாருங்கள். அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் ப்ரோ. அப்டேட் பண்ணுறப்ப வந்து பாருங்கள், எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையாக தான் இருக்குது எங்கே அப்படி இந்த பேப்பர்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு. மொத்தமாக பல்க் ஆர்டர் கிடச்சா நம்மளும் வாங்கி சேல்ஸ் பண்ணலாம். தென் அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த வீடியோ முழுமையாக முடிக்கவில்லை, கடைசியாக எப்படி இரண்டு பகுதியையும் இணைப்பதை காட்டியிருக்க வேண்டும்? காட்டியிருக்கலாம் ப்ரோ, கம்ப்ளீட் பண்ணல அந்த வீடியோ சரியாக அப்போதைக்கு இருந்த நிலமையில. இப்போதைக்கு வீடியோ வந்து சரி போடணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து போட்டது. அதனால் கண்டிப்பாக இந்தமாரி வந்து ஃபுல் வீடியோவும் அப்டேட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வீடியோ ஃபுல்லாக வரைய ஃபிக்ஸ் பண்ணுறங்கிற வீடியோவும் போடலாம். அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். அடுத்த கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அண்ணா தப்பு விலை என்ன சொல்ல முடியுமா? சொல்லலாம். தப்பு விலை பார்த்தீங்கன்னா அதான் ஸ்டீல் தப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ரூபா இருக்கும். அதே தோல் தப்புனா ஒரு 3000 ரூபா, அதுக்கு மேலே போனாலும் போனால் தான் வாய்ப்பு இல்லை ப்ரோ. இது நீ தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ, நான் தான். ஹோம்மேட் ட்ரம் செட் வீடியோ போடணுமா? ஓகே ப்ரோ, ஹோம்மேடாக செய்கிற வீடியோ வந்து கண்டிப்பாக போடலாம், அப்லோட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஹோம்மேடாக செய்கிற வீடியோ வந்து வீட்டில் ஃபஸ்ட்டிலேருந்து ஸ்டார்ட் டு எண்ட் வரையில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். நான் வந்து நீ வெளிச்சது மாதிரி தள்ளு சன்லைட் நல்லா போட்டு வரும். அப்படியே கிளம்புறேன். கிளம்புறியா? சரி போ, கீழே போ. அவ்வளோதான் இப்போ என்ன? ஏய் விட்டா ஆ ஓகே அவ்வளோதான் அடுத்த கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தப்பட்டைக்கு பின்னாடி கயிறு டிஃப்ரெண்ட்டாக கட்டுறது வீடியோ போடுங்க ப்ரோ. டிஃப்ரெண்ட்டாக கட்டுறதுனா ஒன்றுமே இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ, அதில் கயிறுக்குள்ளே விட்டு ஏதாச்சும் ஒரு முடிச்ச போட்டு சுற்றி அடிக்க வெட்டி தான் ப்ரோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து கரெக்டாக கட்டினாதான் வந்து கரெக்டாக கட்டினாதான் வந்து இடுப்புலையும் சரியாக நிற்கும். திரும்ப திரும்ப ஒரே ரவுண்ட் ஷேப்பில் வந்து நிற்கிறப்ப வந்து ஒரு எப்படின்னா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு போல்ட்டில் வந்து கரெக்டாக கட்டி வச்சா தான் வந்து அடிக்கிறப்போ இல்லை டான்ஸ் ஆடுறப்பயோ வந்து நவராது. இல்லாட்டியும் வந்து அது அப்படியே சர்க்கிளாக வந்து ரவுண்டு சுழண்டுக்கிட்டே இருக்கும், அது வந்து சரிப்பட்டு வராது சரிங்களா. அது வந்து நான் வீடியோவில் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுக்கிறப்ப வந்து அதையும் பண்ணி காட்டுறேன். கட்டுற வீடியோ போடலாம் ப்ரோ, கண்டிப்பாக வீடியோ போடலாம். ஹவ் இஸ் ஃபைபர் சீட்? ஃபைபர் சீட்டா ப்ரோ? ஹவ் இஸ்னா போடலாம், அது இருந்தால் ஃபைபர் சீட் தான் நிறைய பேர் கேட்குறாங்க ப்ரோ. டோலாக்கு ஃபைபர் சீட் போட்டு ஒரு வீடியோ போடுங்க. இப்போ எல்லாம் பிளாஸ்டிக் சீட் தான் யூஸ் பண்ணுறாங்க டோலாக்கில். போடலாம் ப்ரோ, டோலாக் வீடியோ தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி ஓட்டுறதுன்னு கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ தான் நிறையா பேர் விரும்பி கேட்குறாங்க, டோலாக்கு 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 வீடியோ எப்படி போடுறது, எப்படி ஓட்டுறது, எப்படி யூஸ் பண்ணுறது,
என்ன கம் யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி ஓட்டுறதுன்னு, எந்த ஸ்டைல் யூஸ் பண்ணுறது கேட்குறாங்க. கண்டிப்பாக அப்டேட் பண்ணலாம். வாட் ஸ்டிக் யூஸிங் ஃபார் பிளாஸ்டிக் வர, என்ன ஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க, அதிக பேர் யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ன, அதாவது அந்த ஸ்கின் பேப்பரை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது, பேப்பர் ஸ்கின் பேப்பரை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. குச்சி அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீளமாகவும் இருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த குச்சி கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சீத்த மரத்து குச்சி, வேப்ப மரத்து குச்சி, கொய்யா மரத்து குச்சி, கம்பரவள்ளி குச்சி, எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணலாம், ஆனால் டேமேஜ் பண்ணக்கூடாது அந்த பறையோட ஸ்கின் பேப்பரை. வாட் இஸ் ப்ரைஸ் ஆஃப் டாப்பா? நான் இப்போ டெல்லி டாப்பா சைட் மட்டுமா? டாப்பா சைட் மட்டும்னா என்ன ப்ரோ, சிங்கிள் சைடா? சிங்கிள் சைட்னா எப்படி சொல்கிறது, ப்ரைஸ்லாம் தனியாகலாம் மென்ஷன் பண்ண முடியாது ப்ரோ. அது சிங்கிள் சைட் தனி சைடு தனித்தனியாக வைக்க மாட்டாங்க, செட்டாக தான் கிடைக்கும். ஓகே, இந்த நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் 2 வருஷத்தில் 3 லேக் அச்சீவ் பண்ணுவீங்க, குட் லக் அண்டு அப்லோட் பண்ணி வீடியோ. 2 வருஷத்தில் எத்தனை பேர், 3 லேக் பண்ணலாம், கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். 3 தப்பட்டை, 1 ட்ரம்மு, 1 சட்டி செய்ய எவ்வளோ ப்ரோ ரேட் ஆகும்? ரேட்டாக ப்ரோ எவ்வளோ ஆகணும் அப்ராக்சிமேட்டாக சொல்ல தெரில. பட் ஆனால் இப்போதைக்கு இருக்க என்ன அப்படி, இப்போதைக்கு எவ்வளோ விற்கிறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் போய் பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக வந்து வர வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ப்ரோ நீங்கள் இருக்க இடம் முசிறி பஸ் ஸ்டாண்ட் தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ, அது எங்கேனா முசிறி பஸ் ஸ்டாண்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சைமலைக்கு வீடியோ போனப்போ தான் அங்கே முசிறி போயிட்டு தான் போனோம். அப்போ தான் பச்சைமலை போன வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்கள், நான் அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் கொடுக்குறேன். அது ரொம்ப பெரிய லாங்காக பெரிய வீடியோவெல்லாம் இருக்கும், சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷம் வீடியோவாக இருக்கும், நல்லா இருந்துச்சு. அங்கே ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு ப்ராப்ளமே இல்லை, பச்சைமலை மலையில் போய் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? முசிறி பஸ் ஸ்டாண்ட் தான் ப்ரோ, அங்கே தான் ப்ரோ அந்த வீடியோ எடுத்தது. ப்ரோ வாட் இஸ் த பறை ஆஃப் ஸ்கின் தப்பு ப்ரைஸா ப்ரோ? என்ன ப்ரோ அந்த பேப்பரோட ப்ரைஸ் என்ன வரும்னா, ஒரு சில இடத்துல வந்து கிலோ கணக்கில் வைப்பாங்க, ஒரு சில இடத்துல வந்து மீட்டர் கணக்கில் ரேட் பண்ணி வைப்பாங்க, ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி வைப்பாங்க ப்ரோ, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோ, ஒர்க்கு முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு ப்ரோ, ஒர்க்கு முடிஞ்சு வேறு ஒர்க்கு வந்து இப்போ அந்த ஒர்க்கில் இருந்து ஓடிட்டு இப்போ திரும்ப எப்போ ஊருக்கு போகிறேங்கிற ஒர்க்கை பற்றி ஓடிட்டு இருக்குது. செம ப்ரோ. ப்ரோ வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் மாட்டு தப்பு? அதான் ப்ரோ, ஒரு 3000 வரும் ப்ரோ, 3000. அப்படி இல்லாட்டி ஃபுல்லாக 3000 நீங்கள் கையில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்களேன். அதை உங்களுக்கு வந்து தோல் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுனாவே நீங்கள் 3000 கையில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, எந்த கடையில் வாங்குறது, எந்த கடையிலையா ப்ரோ? அதுதான் ப்ரோ, கண்டிப்பாக ஊருக்கு போய்ட்டு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஊருக்கு போனால் தான் வந்து எந்தெந்த கடையில் கிடைக்கும், எங்கெங்கே கிடைக்காது, அந்த கடை இல்லாமல் வேறு எங்கேயாச்சும் இது இருந்து பேசுனா ஸ்டாக் வேறு எங்கெங்கே இருக்கும், அது எல்லாமே வந்து தெரிஞ்சுட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா வந்து அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை வந்து முசிறியில் இருக்குது, அந்த மகாலட்சுமி ஸ்டோர், அதுக்கப்புறம் இன்னொரு கடை இருக்குது, அந்த கடை இப்போ ஓப்பனில் இருக்கா என்னென்னு தெரியல, அங்கே அவ்வளோவா சேல்ஸ் இருக்கா என்னென்னு தெரியல. எல்லாம் மதுரை கட்டை போட்டு கொடுப்பீங்களா? மதுரை கட்டையா ப்ரோ? போட்டுக்கலாம் ப்ரோ. மதுரை கட்டை என்ன ப்ரோ, போல்ட்டு சைஸ் வந்து நமக்கு அதில் கொஞ்சம் பெருசாக வரும், அவ்வளோதான், போல்ட்டு சைஸ் பெருசாக வரும். அது மட்டும் இல்லாமல் நிறையா இருக்காது அவ்வளோவா. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ரிங்கு வந்து மதுரை கட்டையில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க மட்டும், ஆனால் உள்ரிங் இல்லாமலே மதுரை கட்டைங்களை பார்த்தீங்கன்னா பளிச்சு பளிச்சு நல்லா செம்மையாக இருக்கும் கட்டைங்க. மதுரை கட்டையும் சும்மா உரத்தல முடியாது, சூப்பராக இருக்கும். நான் அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரோ அந்த பேப்பர் எங்கே ப்ரோ கிடைக்கும்? கிடைக்கும் ப்ரோ, கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ, கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நிறையா பேர் அதே தான் கேட்குறாங்க, கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ்ங்கிறேன் கொஞ்சம் கமெண்ட்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இதில் வருமா என்னன்னு தெரில. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் வந்து நீங்கள் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற ஆன்சர் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் அதே மாதிரி கமெண்ட்ஸ் அண்ட் ரிப்ளை வீடியோவில் ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் டவுட்டு வாங்கணும் அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதுலேயும் இருக்கணும், அதுலேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து வீடியோ கண்டினியூவாக அப்லோட் பண்ணுறது வந்து கண்டினியூவாக நடக்கும். அது வந்து எப்போனா ஊருக்கு போனதுக்கப்புறம், ஏன்னா ஊருக்கு போனால் இங்கே இருந்தால் நமக்கு வீடியோ அப்லோட் பண்ண டைம் கிடைக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வரவும் முடியல, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் வீடியோவில் காட்ட முடியல. அது வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வீடியோவில் காட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கண்ணில் காட்டி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் அது ஒரு இதமாக இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்லாமல் ஒரு வாய்ஸ் ஓவர் மட்டும் வீடியோ மட்டும் கொடுக்குறது வந்து நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 2-3 பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியாச்சும் நம்ம சேனலுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4700 சப்ஸ்கிரைபரா, ஒரு எப்படியாச்சும் ஒரு 6000 சப்ஸ்கிரைபர், இல்லாட்டி 10000 சப்ஸ்கிரைபர், 1 லேக், 3 லேக் எவ்வளோ வருதுன்னு தெரில. ஓகே ப்ரோ, வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்துச்சுன்னா வச்சுங்களேன், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா?